ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் லன்ச் என்னன்னாக்க சாதம், முட்டை, இது வந்து பண்ணைக்கீரை. பண்ணைக்கீரை கடையில் தான் செய்ய போகிறேன். பண்ணைக்கீரை வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து சீசன்றதுனால எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அலசி வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி. இது வந்து பச்சை மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, தக்காளி, உப்பு, இது எல்லாத்தையும் மொத்தமாக வேக வச்சு, தண்ணி நல்லா உலக்காய வச்சு அதுக்குள்ளே போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சிட்டு, அப்புறம் வந்து தாளிப்பு உடகம் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெய் ஊற்றி தாளிப்பு உடகம் போட்டு தாளிச்சு அரைக்கிட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கீரைக்கு தண்ணி காய வச்சுருக்கேன், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்துக்குள்ளே போட்டுக்கலாம். அடுத்து வந்து இந்த புளியை மட்டும் எடுத்து வச்சுட்டு தக்காளி இதையும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். புளியும் உப்பும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கீரை வேக வெந்ததுக்கப்புறமா போட்டுக்கலாம். கீரை போட்டுக்கலாம். கீரை இப்போ பார்க்குறதுக்கு நிறையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும், வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். வெந்ததுக்கப்புறமா, வெந்து கீரையெல்லாம் சுருங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ போட்டோம்னா நமக்கு அளவு தெரியாது, கீரை பார்க்கறதுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ வந்து உப்பு ஜாஸ்தியாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால கீரை வெந்து சுருங்கினதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். உப்பு புளி போட்டு வேக வச்சு கடைஞ்சிக்கலாம். இப்போது கீரை வேகட்டும். கீரை இப்போ போட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இப்போ வந்து இப்படி உள்ள வெளியே இப்போ பரட்டி விடணும் கீரையை. இது மாதிரி இது பண்ணணும். கீரை போட்டதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, அதனால் இப்படி வேகட்டும். கீரை நல்லா கொதி பிடிச்சி நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு, ஓரளவுக்கு முக்கால் பாகம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம், உப்பு வந்து கடையும் போது சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் இந்த கீரையில் இருந்து முக்கால் பாக்கம் தண்ணி வடித்து தனியாக வச்சுட்டேன், ஏன்னா கடையும் போது வந்து மேலே தெரிக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்து கடைஞ்சிட்டு வந்துடலாம். கீரை இப்போ கடைஞ்சாச்சு, தாளிச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிப்பு வடகம், தாளிப்பு வடகம் போட்டாக்கா இப்படிதான் கொஞ்சம் பொங்கி வர மாதிரி தெரியும், பொங்காது. இதில் போட்டுக்க கடுகு வடிக்கட்டும். அவ்வளோதான். இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், அவ்வளோதான். இதை கீரையில் கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான கீரை ரெடி.